எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் அக்டோபர் 9 முதல். ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். வந்துருச்சு இன்னைய நாளோட ஃபைனல் ப்ரோமோ வந்துருச்சு. ஆனால் இந்த ஃபைனல் ப்ரோமோவில் வர்றது கண்டிப்பாக எபிசோடில் வரும் அப்படின்னு நான் 100% சொல்லுவேன். ஏன்னா கமல் சார் வந்திருக்கிறதுனால 3வது ப்ரோமோவில் வாரம் எப்போ 3வது ப்ரோமோ வந்தாலும் அது எபிசோடில் வரது இல்லை அப்படிங்கிறது எங்களோட குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கி வந்து உண்மையாகவே நிறைவேற போது. இன்றைக்கி வந்து கமல் சார் வந்திருக்காரு, அதனால் எந்த ஒரு விஷயமும் ப்ரோமோவில் வந்தாலும் எபிசோடில் வரும் அப்படிங்கிற 100% நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, இப்போ வந்து வழக்கம் போல் ரெண்டு ப்ரோமோ வந்து நல்லபடியாக தான் இருந்துச்சு. முதல் ப்ரோமோ வந்து கமல் சார் வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்கணும், அவங்களோட வெற்றி எப்படி இருக்கணும், நீங்கள் போட்ட ஓட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களையும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு அறிவிப்பு மாதிரி சொன்னார். இரண்டாவது ப்ரோமோ வந்து சின்ன பொண்ணையும் செந்தாமரை செல்வியும் அப்படியே சமாதானப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஃபன்னான ஒரு எலமெண்ட்டாக இருந்துச்சு ரெண்டாவது ப்ரோமோ. மூணாவது ப்ரோமோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் நடந்த ஒரு பஞ்சாயத்தை கையில் தூக்கியிருக்காரு நம்ம வாத்தியார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அக்ஷரா ரெட்டிக்கு வந்து நம்ம ராஜு அவர்கள் ஓட்டு போட்டது எவ்வளோ பெரிய குத்தம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அபிஷேக் ராஜாவும் நிரூப்பும் பிரியங்காவும் அவரை நினைக்க வச்சுட்டாங்க. முக்கியமாக அபிஷேக் ராஜா வந்து ராஜுவை போய் இன்னும் நீ தூக்கில் தொங்கலையா அப்படின்னு கேட்டோன்னே அவரும் கோவப்பட்டார். கோவப்பட்டதுக்கப்புறம் என்னை கோவப்பட வைக்காதன்னு சொன்னார். அதை ஒரு குத்தமாக காலப்போக்கில் இந்த யார் தரம் பிரிக்கிற நிகழ்வில் இவர் சொல்லி காமிக்கிறார், யார் அபிஷேக் ராஜா. அன்றைக்கி அவன் கோவப்பட்டிருக்க வேண்டியதானே, ஏன் கோவப்படலை அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு ரீகலெக்ட் ஆகுது இந்த விசாரணை தொடங்கினதுக்கப்புறம். இந்த கமல் சார் வந்து இந்த ப்ரோமோவில் என்ன கேட்குறாருன்னா, என்ன இந்த லைக் டிஸ்லைக்கில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னோடனே உடனே ராஜு என்ன சொல்கிறாருனா, அவங்க கதையை விட அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் அப்படின்னு ஃப்ராங்கா ராஜு சொன்னதுக்கப்புறம் அந்த இடம் கலகலப்பாகுது. கலகலப்பானதுக்கப்புறம் பிரியங்கா பக்கம் திரும்புகிறாரு. இதுலையே நீங்கள் வந்து அவரை வற்புறுத்துற மாதிரி இருந்துச்சு லைக் டிஸ்லைக்கில் அப்படின்னோடனே உடனே பிரியங்கா சொல்கிறாங்க, இல்லை சார் நான் அவன் ஃப்ராங்காக ஒத்துக்கிட்டான் அப்படின்னு, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து அறிவுரை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உடனே ராஜு என்ன சொல்கிறாருனா, சார் யார் இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா காசு வாங்கிட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கு ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. கமல் சார் வந்து ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க பாருங்கள். அந்த நிகழ்வு தான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், யார் எப்படி எப்படின்னு தெரியவும் வரும். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி எபிசோடு பிரமாதமாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், சோகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம், நாளைக்குள்ளே யார் வெளியே போகிறா அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்துடும். ஆக மொத்தத்தில் இந்த வாரம் எலிமினேஷன் வேறு இருக்குது.